So, good evening, students. In this class, we are seeing a reported speech, unit 1, page number 215. 215, this is for class 12. The manager said, I will speak to you on Friday. Here, speaker, the manager, speaker, then a listener vandu illa. So, listener illa thappa, the set appadingadhu set neda arukum, told nu maaradhu. I ingadhu yara refer pannadhu, I refers to the manager. Appa I enava marum, he nu marum. Will appadingra verb vandhu, would appadin marum. Eppovume na sollirukkren, indha mari rendu verb varrappa, first verb dhaan change agum. Second verb vandhu as it is appadi irukum. So, we write the answer for this. பட் இந்த இடத்துல யூ இருக்கு இல்லையா, யூ இருக்கிறப்போ இங்கே நம்மளாக வந்து லிசனர் வந்து டூ மீ அப்படின்னு சொல்லி மாற்றிக்கலாம். இங்கே லிசனர் இல்லை, செகண்டு இங்கே இங்கே வந்து ஸ்பீக்கர், இங்கே லிசனர், லிசனர் இல்லை. இங்கே யூன்னு வர்றப்போ நம்ம வந்து இந்த இடத்துல டூ மீ அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். ஸோ இதுக்குரிய ஆன்சர், த மேனேஜர். அப்போ இங்கே வந்து டூ மீன்னு போடுறப்போ ரெண்டு பேர் இருக்காங்க, அப்போ கண்டிப்பாக இந்த செட்டுங்கிறது என்னவா மாறும், டோல்டு அப்படின்னு சொல்லி மாறும். ஸ்பீக்கர் லிசனர் ரெண்டு பேர் இருக்கிறப்போ செட்டுங்கிற ரிப்போர்ட்டட் வேர்ப் வந்து டோல்டு அப்படின்னு சொல்லி மாறும். கண்டிஷன் என்ன, தட். இந்த ஐ வந்து மேனேஜர் குறிக்கிறது, ஸோ ஹீ. வில் வந்து வுட் அப்படின்னு மாறும். இந்த ஸ்பீக் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கும். தென் டூ யூ அப்படிங்கிறது மீ அப்படின்னு சொல்லி மாறும். இந்த இடத்துல மீன் வர்றப்போ இங்கே வரக்கூடிய யூ வந்து இந்த மீ குறிக்குது, அப்போ இந்த இடத்துல மீனே வரும், ஐ அப்படின்னலாம் வராது. டூ ஐ அப்படிங்கிறது ராங். ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் டூ மீ ஆன் ஃப்ரைடே. ஒரு தடவை ரீட் அவுட் பண்ணிப்பார். த மேனேஜர் டோல்டு மீ தட் He would speak to me on Friday. So next one day, Mani said to his coach, I shall improve if you guide me. Ni guide panna na improve aavu appdi solli solran. Appa Mani ingirathu listener, sorry speaker, his coach appdi ingirathu listener. Appa indha settu ingirathu enna maarum, told appdi solli maarum. So Mani told, எப்போவுமே இந்த டூ வந்து கட் ஆயிரும். ஹிஸ் கோச், கண்டிஷன் வந்து தட். தென் இந்த ஐ யார் ரெஃபர் பண்ணுது, ஐ ரெஃபர் டு மணி. ஸோ ஹீ ஷாலுங்கிறது என்னவா மாறும், ஷுட். இம்ப்ரூவ் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கும், ஃபஸ்ட்டு வர்ப்பு மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். தென் இஃப் இந்த யூங்கிறது யாரை மீன் பண்ணுது, லிசனரை மீன் பண்ணு. எப்போவுமே யூ அப்படிங்கிறது செகண்டாக வரக்கூடிய லிசனரை தான் மீன் பண்ணு. ஸோ ஹீ அப்படின்னு சொல்லி மாறும். கைட், இங்கே வரக்கூடிய இந்த மீ அப்படிங்கிறது மணி, இட் ரெஃபர்ஸ் டு மணி. அப்போ இங்கே என்ன எழுதணும், ஹிம். இது வந்து கொஞ்சம் நமக்கு அர்த்தம் புரிஞ்சால் தான் அது வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா மீ மீ அப்படிங்கிறது சில இடத்துல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப் மாறுது இல்லையா. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹிம் அப்படின்னு சொல்லி மாறும். இப்போ கேர்ள் அப்படின்னு வர்றப்போ ஹேர் அப்படின்னு சொல்லி மாறும். ஸோ மணி டோல்ட் ஹீஸ் கோச் தட் ஹீ ஷுட் இம்ப்ரூவ் இஃப் ஹீ, இதில் கூட ஒரு மிஸ்டேக்கு, கைடட்னு வரும். ஏன்னா இந்த ப்ரெசன்டென்ஸ் என்னவாக மாறும், பாஸ்டன்ஸ் தான் மாறும். ஏன்னா ரிப்போர்ட்டட் ஸ்பீச், ரிப்போர்ட்டட் வேர்ப் வந்து பாஸ்டன்ஸில் இருக்கிறப்ப உள்ளே வரக்கூடிய வேர்பும் பாஸ்டன்ஸில் மாறும். ஸோ தட் த ஆன்சர் இஸ் திஸ் ஒன். ஸோ நெக்ஸ்ட் வந்து, மை மதர் செட் டு மீ, யூ கேன் கோ ஸ்விம்மிங் டுமாரோ. நீ வந்து ஸ்விம்மிங் வந்து டுமாரோ யூ கேன் கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மை மதர், ஸோ ஸ்பீக்கர், தென் மீ அப்படிங்கிறது லிசனர். அப்போ இந்த செட்டுங்கிறது என்னவா மாறும், டோல்டு அப்படின்னு சொல்லி மாறும். ஸோ ஆன்சர், மை மதர்
Told in the two வந்து கட் ஆயிரும். Told me. கன்ஜக்ஷன் என்ன? தட் ஸ்டேட்மெண்ட். சாதாரண சிம்பிள் சென்டென்ஸ். இந்த யூங்கிறது யாரை ரெஃபர் பண்ணும்? எப்போவுமே யூன்னு வர்றப்போ லிசனரை தான் ரெஃபர் பண்ணும். ஏன்னா மதர் வந்து மீ அப்படின்னு பார்த்து சொல்கிறப்போ இந்த யூ அப்படிங்கிறது லிசனரை லிசன் பண்ணும். அப்போ மீ அப்படின்னு வந்துச்சுன்னா இங்கே என்னவா மாறும்? ஐ அப்படின்னு சொல்லி மாறும். சில போன தடவை மீ அப்படிங்கிறது நம்ம என்னென்னு பார்த்தோம்னா ஹிம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணால் அது அந்த சென்டென்ஸ் படித்து பார்த்தீங்கனாவே உனக்கு புரியும். ஏன்னா இங்கே பிகினிங்ல எல்லாம் ஹிம் அப்படின்னு சொல்லி வராது. ஸோ யூ அப்படிங்கிறது என்னென்னு எழுதிக்கணும்? ஐ. தென் கேன். கேன் அப்படிங்கிற இந்த வேர்ப் வந்து என்னவா மாறும்? குட்ஸ் அப்படின்னு சொல்லி மாறும். தென் இது சேஞ்ச் ஆகாது, ஆஸ் இட் இஸ் அப்படி எழுதிக்கணும். தென் ஸ்விம்மிங் டுமாரோ. டுமாரோங்கிறது த நெக்ஸ்ட் டே. இப்போ ஆன்சர் படித்து பாரு. மை மதர் டோல்டு மீ தட் ஐ குட் கோ ஸ்விம்மிங் த நெக்ஸ்ட் டே. நான் இடையில ரெண்டு சென்டென்ஸ் விட்டுட்டேன், ஏன்னா அது வந்து வேறு டைப்பு.